கர்மம்ன்றது என்ன? பாஸ்ட் ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ், பாஸ்ட். சரி, உடனே என்ன கேட்பாங்க, என்னைக்கோ ஒரு நாள் கூட ஏன் ஆரம்பிக்கணும்? ஆக்சுவலாக பிகினிங்லெஸ்ஸு இது, இந்த கர்ம சூழல் கூட பிகினிங்லெஸ். அது ஒரு மெக்கானிக்கல் ரெப்படேஷனுங்க. இப்போ எத்தனையோ தீவுகள் ஆட்களே இல்லை, எத்தனையோ காடுகளில் அங்கேயும் நாலு பருவங்கள் மாறி மாறி எல்லாம் நடந்துட்டு தானே இருக்கு. விலங்குகள்லாம் வாழ்ந்துக்கிட்டு தானே இருக்கு. என்ன ஏதானோ ஐடென்டிட்டி கேட்குதா, ஏதானு நடக்குதா? ஸோ எத்தனையோ கிரகங்கள் பேர்பட்ட பெரிய செட்டை போட்டிருக்கான் அவன், அந்த பேரிருப்பு, பேரறிவு, பேருணர்வு, அதுதான் கர்த்தன். ஸோ அந்த கர்த்தன் வந்து ஒரு ஆட்டமாக கூட, ஆட்டமாக ஆட்டமாக நிற்க வர்றதுக்கு கொடுத்து அவன் அதை தான் சொல்கிறார். கர்மம் பயன் தரல், அது அதுக்குண்டான கர்ம மயமாக அது நிற்கிறதுக்கு காரணம் மாயாசக்தி, டியூவாலிட்டி உணர்ச்சிகள், மனுஷங்கிட்டையாக இருக்கட்டும், மிருகத்துக்கிட்டையாக இருக்கட்டும், எல்லா பிரபஞ்சம் பூரா ஆட்டமு ஃபோர்ஸஸ்ஸு எல்லாத்தையும் செய்விப்பது, நடத்துவிப்பது அப்படின்னு அர்த்தம். இவங்க யாருமே இயக்குநர்கள் கிடையாது. கர்த்தன், கர்த்தன்றது எது? ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்க மாதிரியாக இருக்கிற பேர் இருப்பு. அதுதான் கனவு நனவு நிலைகளுக்கு ஆரம்பமாக இருக்கு. ஆணையா, ஆணை கட்டளை, இட் இஸ் இஸ் ஆர்டர். ஆர்டர்னா அவன் சொல்லி பண்ணலை, அவன் சந்நிதியில் அவங்க அவங்களுக்கு அவங்க அதை தான் கேட்குறாங்க. அவனுக்கு அந்த சைடு ஜடத்தோட தான் சக்தி. அதனால தான் இந்த விஷய சர்க்கிள்க்கு கூட காரணம் என்னன்னு கேட்கக்கூடாது. ஆனால் அது எங்கிட்ட எப்படி நடக்கிறது, இந்த நான் வந்து அந்த வலைக்குள்ளே எப்படி மாட்டிக்கிச்சுன்றது மொத்தம் குரு சன்னிதியிலிருந்து கேட்டுக்கலாமா? புரியுதா? ஏன்னா இட் இஸ் ஆல்சோ பிகினிங்லெஸ். எப்படி எப்போ வந்து எப்போ ஆழ்ந்த உறக்கம் வந்து எப்போ ஆரம்பிச்சதுன்னு தெரியல, எப்போ போயிட்டு இருக்குன்னு தெரியல. ஏன்னா முதல் செகண்ட்லேருந்தே சுகம்தான், அதாவது டீப் ஸ்லீப் ஸ்டேட், டீப் ஸ்லீப். எல்லா இடத்துலையும் வந்து திகட்டாத சுகம்தான். என்ன, இங்கேயுமே ஒரு குணம் குறி எதுவுமே கிடையாது, நிர்குண பிரம்ம மயமாக அங்கே இருக்குது. ஸோ அப்படி இருக்கிற அந்த நிலையிலேருந்து இது ஏன் பிரிவுபடுறதுன்னா, இது ஏதோ அதை தவிர்த்து விட்டது. அந்த தவிர்த்தல் பேர் தான் இக்னோரிங், அது பேர் தான் இக்னோரன்ஸ். காட் இட்? இப்போ அதை வந்து ஆக்சுவலாக நான் ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருக்கேன், அதை பார்த்துட்டு திருப்பி இதுக்கு வருவோம். இங்கே பாருங்க, உள் எழுபவைகள் தான் அனைத்து பிரபஞ்சமும். உள்ளேந்து எழுறது தான் மனிதன்கிட்ட. உங்களுக்கு அந்நியமாக பிரபஞ்சமே இல்லை. ஃபஸ்ட்டு இது உங்களுக்கு ரிலாக்ஸேஷனை கொடுக்கணும், கரெக்டாக? அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஒழுங்காக ஃபஸ்ட்டு நீங்கள் சும்மா இரு சொல்லறவை பேசாமல் உட்காந்து பண்ணுங்க. ஓரமாங்க, ஒன்றுமே இல்லைன்ட்டார் இவர். நான் சொன்னதே தான் நம்புங்களேன், பரவாயில்ல, ஒன்றும் கெட்டு போயிட மாட்டீங்க. வந்தா வரட்டும், வராட்டி போட்டோம், அது என்னவோ உட்காந்துனே தூங்கினுங்க, பரவாயில்ல, நத்திங் ஹார்ம், பிகாஸ் நீங்கள் இருக்கிறது டிவைன் ஃபெரல், அதில் தான் வாசனைகள் அழியும். சரியா? உள் எழுபவைகள் தான் அனைத்து பிரபஞ்சமும். நம்பர் ஒன், பழைய கர்ம பதிவுகள் வாசனைகளாய் தோன்றுதல். புதுசா எதுவும் இல்லை, வாசனைகளா எப்படி தோன்றுறது? நீங்க என்ன வந்ததுன்னா அங்கிருந்து தான் தலைவர் விட்டுக்கிட்டு இருக்காரு, இவர் தெரியாம தவிர்த்துட்டார் அங்க. புரியுதா? கவனிக்கிறதுக்கு அது நாலாவது பாயிண்டா கொடுத்துருக்கேன். சொரூப விசாரமின்மையால் கர்மாக்கள் கர்த்தாக்களால் உயிர்கோள மண்டலத்தில் பதிகின்றது. இந்த ஃபோர்த் பாயிண்டே நேர பார்த்தலாம். எதனால இது நடக்கிறது? சொரூபம்னு ஒன்று இருக்கு. சொரூபம்னா என்ன? ஆழ்ந்த உறக்கம். அது உங்களோட சொரூபமா? ஆனால் மனுஷன் அதை கிளைம் பண்ணலாம், என்னுடைய பூரண சொரூபம் ஆழ்ந்த உறக்கம் அப்படின்னு கிளைம் பண்ணலாம். ஏன்னா எவனுக்கு தாபம் எடுத்ததோ, எவன் இந்த உண்மையில் தான் நான் அடங்குவேன், இதுக்கு கம்மியாக எனக்கு ஒன்றும் வேண்டான்னு தலையில் நெருப்பு முடிச்சு பிடிச்சிக்கிட்ட மாதிரி குருவை தேடி அவங்ககிட்ட அவர்கிட்ட சரணடைஞ்சு இந்த உண்மைக்கோசரம் உழைக்கிறானோ, அவனுக்கு தனியாக தெரிஞ்சிடும். அவனுக்கு மாத்திரம்தான் தெரியும், உலகம் எல்லாருக்கும் தெரியும், அவன் குடும்பத்துக்கு தெரியாது. சரி, கொஞ்சம் என் ஒய்ஃபுக்கும் கொடுங்களேன், என் ஹஸ்பண்டுக்கும் கொடுங்களேன், நத்திங் டூயிங். சரிதா? யாருக்கும் யாரும் கொடுக்க முடியாது. அவங்கவுங்க தாபம், அவங்கவுங்க சரண், சரணடைதல். அந்த தாபம் சரணடைதல் தான் இப்போ ப்ராக்டிக்கலாக நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரியா? இந்த சொரூப விசாரம் இன்மையால் கர்மாக்கள் கர்த்தாக்களால் உயிர்கோள மண்டலத்தில் பதிகின்றது. சரியா? ஏன் வருது? தவிர்த்துட்டோம். எப்ப தவிர்த்தோம்? ஒரு சில அமீபாவா இருக்கும்போது தவிர்க்க முடியாது. ஆனா
ஜென்மங்களிலேயே உடல் கொண்ட மனம், உடலாக இருக்கும் மனம் கொண்ட அந்த ஜென்மம் தான் மிக மிக வசதியான ஜென்மமா. தேவர்கள் கூட இங்கே வந்துட்டு டிமோஷனுக்கு வந்துட்டு, இது ஆக்சுவலா அவங்கள பொறுத்த வரைக்கும் டிமோஷன், இங்கே வந்துட்டு முக்தி அடையலாம், அங்கிருந்து முக்தி அடைய முடியாது. ஏன்னா அங்கெல்லாம் ஃபிக்ஸட் ரெல்ம். ஒரு சூரியனுக்கு வந்து இன்னும் எவ்வளவோ பில்லியன் இயர்ஸ் இருக்கணும்னா இருக்கும். ஒவ்வொரு ஆட்டமுக்கும் டென்யூர் இருக்க மாதிரி எல்லாத்துக்கும், சகல பிரபஞ்சத்துக்கும், எல்லாத்துக்கும் அந்தந்த அளவுக்கு, அந்தந்த அளவுக்கு ஒரு பொருளே அந்த அளவு அந்த பொருளா இருக்கு. புரியுதா? அதை வந்து மனுஷனா இருக்கிற மனம் கொண்டவன் தான், அவங்கிட்ட ஆப்ஜெக்டிவிட்டி வெளியிலயும் இருக்கு உள்ளயும் இருக்கு. உள்ளுக்குள்ளயும் அவன் தான் டிராவல் பண்ண முடியும். உள்ளுக்குள்ளயும் எண்ணங்களுடைய பொய்மையை பார்க்கறதுதான் உள்கடத்தல். உங்களுக்கு எண்ணம் வரும் இல்லையே, அங்க பொறுமை காமிக்கணும், சலிச்சிடக்கூடாது, அழுத்தரக்கூடாது, வெறுத்துறக்கூடாது. இங்க ஒண்ணும் இல்லையே, இங்க ஜாலியா இருக்கே, ஓகே, இட்ஸ் யுவர் கன்க்ளூஷன், இழுத்துன்னு போயிடும். அது கரடி முட்டியை கட்டிக்கிறியா கட்டிக்கோ, பல்ல கடிச்சுட்டு பொறுக்கிறியா பொறுத்துக்கோ, அதுக்குண்டு அந்த பலன் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஓகேவா? இதை பார்த்துட்டோம், இந்த பாயிண்டை பார்த்துட்டோம். இந்த இதுக்கு இந்த பாயிண்டையும் பார்த்துட்டு திருப்பி அங்கே போயிடுவோம். உள் பார்வையால் உணர்ச்சி எண்ண எழுச்சிகளை இவைகள் யாருக்கு என குரு சந்நிதியிலிருந்து விசாரிக்க கர்ம வாசனைகள் அழியும். அது என்ன, இந்த குரு சந்நிதி வெளில எல்லாம் விசாரிக்க கூடாதா? உனக்குதான் மேப்பே கிடையாது. என்ன மேப் இருக்கு, என்ன மேப் இருக்கு சொல்லுங்க. உள்ள பாக்குறதுக்கு இந்த பார்வை எப்படி, உலகம் பொய்னு யாராவது சொல்ல முடியுமா? இங்க ஏன் சொல்ல முடியல? ஏன்னா அதே உலகத்தில் இருக்கிற மனிதர்களை உபயோகித்து, தன் புத்தியை உபயோகித்து அங்கே விழிப்பு நிலையை சத்தியமாக்கி அவரே பழப்பு நடத்திக்கிட்டு இருக்காரு. ஆன்மீகத்தை வச்சுக்கிட்டு அவர் எப்படி சொல்ல முடியும், அதையே சார்ந்து இருக்கிறவோ அதை பொய்னு எப்படி சொல்ல முடியும்? ஸோ ஜென்மத்துக்கு அவர் வாயை திறக்க போறதில்லை உண்மைகளை பற்றி. ஆனால் மாணிக்க வாசகர்லாம் பாடியிருக்கார், பொய்யாயினவெல்லாம் போயகல வந்தருளி மெய்ஞானமாகி மிளிர்கின்ற மெய்ச்சுடரே. சரியா? இப்போ அங்கே போயிடுவோம். இங்க வந்து உள்ளது நாற்பதுல ஒரு பாட்டுக்கு இங்க இந்த பாட்டை முடிச்சிருவோம். கர்மம் பயன் தரல் கர்த்தனது ஆணையால், இது ஆழ்ந்த வர்க்கம் போல இருக்கிற பேரிருப்பு, பேரறிவு, பேருணர்வு. அவர் தான் வந்து இதனோட ஃப்ரூட்ஸ கூட அவர் தான் கொடுக்கிறாரு. அதனுடைய அல்டிமேட் ஃப்ரூட் அவர் கொடுக்கக்கூடிய ஃப்ரூட் ஒரே ஃப்ரூட் என்ன, ஆன்ம ஞானம் கொடுக்கறதா? அந்த ஆன்ம ஞானத்துக்கு நீ வந்து லௌகீக விஷயங்கள், மெட்டீரியல் வேர்ல்டு இல்ல, இதுதான் சத்தியம். இந்த போகங்கள், இந்த அனுபவங்கள், இந்த என்ஜாய்மெண்ட்ஸ், இதுதான் சத்தியம். நீ இதுக்கு பேயா அலைஞ்சு அதுல வந்து உனக்கு முட்டை முட்டை துன்பங்களும் எல்லாம் விளைஞ்சு நீ திரும்பும் பொழுது, அப்போ அதை கூட உள்ள திருப்பி, உள்ள இருக்கு, வா நீ உள்ள வா, உள்பக்கம் வா, உன்னை பாரு அப்படின்னு உள்ளேயும் தாபத்தை வரவழைச்சு வெளியிலையும் ஒரு குருவை அருளி அந்த எல்லா விளக்கங்களையும் கொடுக்க வச்சு உன்னை பக்குவமான காலத்துல உள்பொருளை காமிச்சு சுட்டி காட்டுற வரைக்கும் அதை பண்றதும் கர்த்தனது ஆணையால். அது நல்லதையும் கொடுக்கறது. புரியுதா? கர்த்தனது ஆணையால் கர்மம் கடவுளோ வந்து, ஆனா கர்மத்தினால நம்ம ஞானம் அடைய முடியாது. இது ஆதிசங்கரோடும் சொல்லியிருக்கார், கோடி கோடி கர்மம் பண்ணாலும் ஞானம் அடைய முடியாது. ஏன்னா இது கர்ம பிரபஞ்சம் அதுவே பண்ணிக்கிட்டு இருக்கு. நீ ஒன்றும் பண்ணவே வேண்டாம், நீ பிறந்ததே ஒரு செல்லே கர்மம் தான், பிறவி எடுத்ததே கர்மம் தான். வேணும் வேணான்ற மனமாட்டுக்கு வேலை பண்ணிக்கிட்டு இருக்கு, புத்தி மாட்டுக்கு வேலை பண்ணிக்கிட்டு இருக்கு. தூங்குற வரைக்கும் உடம்புல செல் செல்லாம் புதுப்பிக்கப்படுறது, அதை நீ ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டு குழப்பிக்கிட்டு இருக்கு. அதுதான் இது, அதனால தான் இது ஜடமதால் உந்திப்பறன்றார். இப்போ இங்க இன்னொரு பாட்டுல என்ன சொல்றாருன்னா, வினை முதல், அதாவது இந்த கர்மத்துக்கு முதல் காரணகர்த்தா நாமாயின் வினை பயன் துய்ப்போம். ஏன்னா நீ தப்பான இடத்துல வந்து சொரூபத்தை தூக்கி வினை பண்றவனா நீ மாத்தின்ட்ட, வேலைக்காரனா மாத்தின்ட்ட, கர்மயோகம் பண்றவனா மாத்தின்ட்ட, ராஜயோகம் பண்றவனா மாத்தின்ட்ட. எல்லாம் உடம்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், கர்மாவே உடம்பு சம்பந்தப்பட்ட விஷயம். ஏங்க ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன வருதுன்றதை நீங்க பார்க்கணும். உள்ள பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து உருவமா காட்சி வருங்க. அந்த காட்சி வந்து உங்களை பேச வச்சு கம்பல் பண்ணி வண்டி எடுத்துன்னு போ, எலக்ட்ரிசிட்டி போர்டில் போய் ஃபைட் பண்ணுன்னு கிளம்புவோம், கலப்போம். அங்கதான் தீரம் வேணும்.
எவிடன்ஸினுடைய சயின்ஸை விசாரிக்கும் போது ஒரு ரிசர்ச்சர் மாதிரி அன்பயஸ்டா அதை அப்படியே எந்த இதுவும் கொடுக்காம அட்ஜன்ஸும் கொடுக்காம எதையுமே கொடுக்காம அதை அப்படியே பார்க்கணும் உள்ள நடக்கிறத. அதனுடைய பொய்மை துகில் உரியாமல் உங்களுக்கு வந்து நீங்க உணர்ந்துட முடியாது. இங்க நின்றுறாது கர்மா. அதுக்கு வந்து நல்ல நிதானம் வேணும், உடன் இருக்கணும், உடன் இருக்கணும். ஏன்னா இது வந்து கற்பகோடி வருடங்களாக நாட்களாக நடந்துட்டு இருக்கிற ஒரு பொய்யாட்டம், சரியா? அதை வந்து நானும் செய்யுள்கள் ஏற்றிருக்கேன் பின்னாடி, அது ஒரு பாட்டு பார்த்துட்டு போயிடுவோம். வினை முதல் நாமாயின் வினைப்பயன் துய்ப்போம். அதாவது என்ன, நான் தான் எல்லாத்துக்கும் காரணகர்த்தா, என்னுடைய உணர்ச்சி, என்னுடைய எண்ணங்கள், என்னுடைய நாட்டங்கள் இதுதான் காரணகர்த்தா அப்படின்னா கண்டிப்பாக எஃபெக்ட் will be undergone by the doer. ஏன்னா இன்பம் துன்பம்ன்றது ரெண்டு இல்லை, ஒரு காயின். இப்போ ஒரு சைடு நீ பார்த்துட்டு இருக்க அவ்வளோதான், இன்னொரு சைடு கண்டிப்பாக பார்க்கப்பட்டே ஆகணும். பிறந்தவனாக நினைக்கும் பொழுதே இறப்பை கண்டு அஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும். பிறந்தவன்றது நீங்கள் என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, ஆளுமையாக இன்னும் என்ஜாய் பண்ணுறீங்கன்னா என்னாகும், அது வந்துடக்கூடாது, வந்துடும் வந்துடும். ஒவ்வொரு நாள் மைனஸ் ஆகுது, ஒவ்வொரு நிமிஷம் மைனஸ் ஆகுது. அப்படி எண்ணங்கள்லாம் ஒரு பரபரப்பு வரும், டென்ஷன் வரும், ஆங்ஸைட்டி வரும், எல்லாம் வரும், கரெக்டா? ஏன்னா எல்லாம் உடம்பாக இருக்குது, உணர்ச்சிகள் அத்தனையும் உடம்பை மூலதனமாக வச்சுட்டுருக்கு. அதனால தான் நாமாயின்றார். எல்லா எண்ணங்களுக்கும் உணர்ச்சிகளுக்கும் உடம்பு தான் சாரம்னு நீ நினைச்சேன்னா கண்டிப்பாக எஃபெக்ட் உண்டுப்பா. யாருக்கு? திருப்பி மனம் அனுபவிக்க போகுது. போகும்போதே போகிறேனேன்னு ஆக்சுவலாக டெத் இஸ் நாட் எ பிக் மேட்டர், அது போயிடும், புரியுதா? அது எப்படியோ போகும், நல்லபடியாகவும் போகும், உட்காந்துருக்கும் போதும் போகும், நிற்கும் எப்படியோ போகணும்ல, பிறந்தது போய் தானே தெரியணும். ஸோ அது உடம்புக்கு உண்டானது, உடம்பு போயிடும். ஆனால் அந்த பயப்படுறவன் வந்து கண்டினியூ ஆவான். இதையே பிடிச்சின்னு தொங்கினவன் இப்போ போனவான்னு கூட தெரியாமல் கூட கன்ஃபியூஸ் ஆவான். எல்லாம் இருக்கு அதுக்குள்ளே, சரிதா? அதனால தான் இங்கே வந்து உள்ளுக்குள்ளே இருந்து சும்மா இருந்து பார்க்கறதுன்றது நம்ம நிறைய ஃபைன் டியூன் பண்ண போகிறோம். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு செஷன்லையும் பவர்ஃபுல்லாக ஃபைன் டியூன் பண்ண போகிறோம். உலகத்திலே இது நடக்காத ஒன்று, புரியுதா? அதை நம்ம பண்ண போகிறோம். வினை முதல் நாமாயினம், இந்த உடம்பு சம்பந்தமான நீ மாறிட்டு இருந்தேன்னா உணர்ச்சிகள்லையும் எண்ணங்கள்லையும் வினைப்பயனை துய்ப்பாய். வினை முதல் யார் என்று வினவி, அதுதான் நம்ம போட்டோம் என்னமோ விசாரமின்மையார். உண்மையா இந்த நானா வந்து, நானா வந்து இப்போ எழுந்துட்டு உட்காந்துருக்கு அப்படின்னா கொஞ்ச நேரம் முன்னாடி இந்த உடல் கூட அங்கே இல்லையே, உடல் உயிரையே நம்ம ஃபீல் பண்ணலையே தூக்கத்தில், அதை தான் வினவுன்றார். கேளுப்பா, உண்மையான இந்த வினைக்கெல்லாம் வந்து யார் காரணம்னு பாரு, பார்த்தா அது பாஸ்ட்டுன்னு தெரிஞ்சிடும். இங்கே பாஸ்ட்னு சொல்லி கொடுக்க மாட்டேன்றாங்க, பிரபஞ்சத்தையும் பொய் சொல் பொய்ன்றது அவங்களும் பார்க்கலை, இதுவும் கம்ப்ளீட்டாக பாஸ்ட்ன்றதையும் பார்க்கலை. ஸோ எல்லாம் ஜே 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 ஜேன்னு ஆன்மீகம்ன்ற பேரில் கூட என்ன ஆகுது, கிட்டத்தட்ட வந்து உங்களை மாயையை நல்லா சுட்டி விடுறாங்க, சரியா? வினை முதல் யார் என்று வினவி தனை அறிய. இங்கே வந்து நாமாயின்னு போட்டார், இங்கே தனைன்னு போடுறார், தன்னை அறிய. அப்படின்னா தன் தான்ன்றது எது, தான் தானாகவே இருப்பதுன்றது எது, எண்ணங்கள் அற்றது, உணர்ச்சிகள் அற்றது, தனி நான்பாவம் அற்று. நான் எழுந்துக்கும் போது மனம் எழுந்துக்குது, உணர்ச்சிகள் எழுந்துக்குது. உலகம் உலகம் ஆக்சுவலாக உணர்ச்சி எண்ணங்கள் தான் உலகமே தவிர அங்கே இல்லை. அதை வேற நம்ம உடம்பு லெவலுக்கு வச்சுட்டோம், அங்கேருந்து பிரித்து வச்சுருக்கோம் உலகத்தை. இதுக்குள்ள மாத்திரம் நம்ம வந்து மனத்தை வச்சுக்கிட்டு தனியாக சௌகரியங்கள், தனியாக போகங்கள், அது கூட ஒருத்தருக்குள்ள குடும்பத்துக்குள்ளேயே கூட தனி போகங்கள், புரியுதா? அப்படி எப்படி 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 சுருக்கத்துக்கு எல்லையே இல்லை, புரியுதா? ஏகப்பட்ட முகமுடிகள் நான் போட்டிருக்கோம். ஏன்னா நானே உணரப்படாதனால எல்லாரும் எல்லாரும் மேலேயும் பயம், பொருட்கள் மேலேயும் வந்து உடைமை பற்று ஜாஸ்தியாகிடும், புரியுதா? ஸோ வினை முதல் யார் என்று வினவி தனை அறிய. அப்போ என்ன ஆகுதான், நீ உள்ளே பார்த்துக்கிட்டே நீ உன்னை சுரூபம் என்னப்பா, யாரு தான் உள்ளே இருக்காங்க அந்த இடத்துல அப்படின்ற மாதிரி இப்போ உட்காந்து பண்ணுறதெல்லாம் நீங்கள் அதுதான் பண்ணுறீங்க. அப்போ நீங்கள் இதை ஆக்சுவலாக தனை அறியிற இடத்துக்கு தான் போகிறீங்க, சும்மா இருந்து அப்படியே போகிறீங்க தனை அறிய. என்ன கிளிம்ஸ் வந்தே ஆகணும், இங்கே அடங்கி தின்னா அங்கே வரும், இங்கே இருந்து தானே வரவே வராது, அது இல்லவே இல்லை. ஆனால் இது வந்து அவ்வளோ சீக்கிரமாக விட்டு போகாது.
இது விளக்கம்லாம் கேட்கும், எல்லாம் பண்ணும், ஆனால் வந்து ஸ்டில் வந்து அவநம்பிக்கையும் கூட இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா புத்தி வந்து நானை விட்டு கொடுக்காது, மனம் வந்து நானை விட்டு கொடுக்கூடாது, உடம்பும் நானை விட்டு கொடுக்கூடாது, விடுக்காது, புரியுதா? ஸோ எல்லாம் கேட்டுட்டு இருக்கும்போதே இன்னொரு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அப்புறம் நைட் அது பண்ணிடலாம், நாளைக்கு இது செக்யூரிட்டி பண்ணிடலாம், எல்லாம் நடக்கும் கூட, புரியுதா? அதனால தான் இங்கே வந்து எல்லா ட்ரிக்ஸும் தெரியணும். ஏன்னா அது இங்கே கொட்டை போட்டு வந்திருக்குன்னா லேஸ்பட்ட ஆளாவா இருக்கும் அது. ஸோ தன்னை அறிய, நீங்கள் அறிய அறிய சொரூபம், சொரூப லட்சணம் தானாக வந்து உங்ககிட்ட வரும். அது வரத்துக்கு முன்னாடி என்னாகும், அங்கே பொத்து பொத்துன்னு எல்லா வேல்யூஸ்லாம் விழும், எண்ணங்களோட வேல்யூஸ் விழும். எண்ணங்களோட வேல்யூஸ் விழுந்தால் நம்ம செதுப்படு போகிறதில்லை, புரியுதா? நத்திங் இஸ் கோயிங் டு ஹேப்பன். ஒரு குழந்தைக்கு பெரிய எண்ணமே கிடையாது, நன்னா தானே இருக்கு, இன்னும் சுகமாக இருக்கா இல்லையா, சுகமாக இருக்கா இல்லையா? ஒரு 3-4 வயசு வரைக்கும் ஒரு பிடிவாதம் இல்லாமல், ஆத்திரம், அழுக, ஆங்காரம் எதுவும் இல்லாமல் அது இருக்கும் பொழுது, சண்டை சச்சரவு இல்லாத குழந்தையாக இருந்ததுன்னா ஒரு 4 வயசு வரைக்கும் சுகமாக தானே இருக்கு. அதனுடைய இது ஒழுங்காக சாப்பிட்டுண்டு தூங்கிண்டு எல்லாம் இது பண்ணியிருந்தா நல்லா தானே இருக்கு. ஞானியும் அப்படி தான் இருப்பார். நீங்கள் ஞானம் அடைஞ்சாலும் அப்படி தான் இருப்பீங்க, ஜாலியாக இருப்பீங்க. வேறு என்ன இருக்கு? கம்பளி மூட்டையெல்லாம் போய் கட்டி பிடிக்க மாட்டீங்க, தேவையில்லை இல்லை. ஏன்னா அங்கே ஒன்றும் இல்லையே, அதுக்கு உண்டான அங்கே இருக்கா மாதிரி பண்ணுறது உள்ளே இருந்து எழுந்த கர்ம தானே. உணர்ச்சி வசப்படுறது இல்லை, நானை உணர்ச்சி வசமாக்கி ஆளுமைக்கு கொண்டு வந்து அதை பிடிச்சிடு அடைஞ்சிடு அப்படின்லாம் சொல்கிறது இல்லை, அனுபவிச்சுடு அப்படின்லாம். ஸோ இது கிடையாது தனை அறிய. இந்த மாதிரி வினைகள்லாம் முதல் யார் என்று வினவி தனை அறிய, கர்த்தத்துவம் போய் அகந்தை போயிடுறது, டூயர்ஷிப் போகிறது, ஓனர்ஷிப் போகிறது. அது வந்து அற்புதமான மங்களமான நிகழ்வு. ஆக்சுவலாக டே டு டேலாம் நல்லா என்ஜாய் பண்ணணும். ஆக்சுவலாக சின்ன பசங்கள்லாம் நல்லா, இப்போவே சொல்கிறேன், 20s இருக்கிறவங்க அப்பத்துலேருந்து ஆரம்பிச்சுடணும். நான் 8ஆம் கிளாஸ் ஆகுது, அட்லீஸ்ட் 8ஆம் முதல்ல 6ஆம் கிளாஸ் சொல்லியிருந்தேன். இப்போ 8ஆம் கிளாஸ், 2ஆம் கிளாஸ், சரி 8ஆம் கிளாஸ்லேருந்து ஆரம்பிப்போம். மெய்ஞான கல்வியை, தாட்டுன்னா என்ன, உணர்ச்சின்னா என்ன, எப்படி வந்து இதெல்லாம் ஃபார்ம் ஆகுது, உள்ளே இருக்கிறது தானே சாஃப்ட்வேரு, இந்த சாஃப்ட்வேர் உண்மையா இல்லையா, 3 நிலைகளெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறது, எல்லாத்தையும் அற்புதமாக கொண்டு போய். ஆக்சுவலாக 8ஆம் கிளாஸ் புக்கு போட்டால் பெரியவங்களே நிறைய பேர் படிப்பாங்க, ஆமாம் இல்லையா? 8ஆம் கிளாஸ் புத்தகம் உடனே வித்து போயிடுவோம்னு நினைக்கிறேன், சரியா? கர்த்தத்துவம் போய், ஏன்னா உண்மை இல்லை, தூக்கத்தில் இல்லையே நீங்க, நம்மை ஆளுகின்ற தலைவர்கள் எல்லாம் இல்லையே, தேசம் சுதந்திரம் அடைஞ்சுதா, அடிமைப்பட்டு கிடக்கா, ஒன்றும் கிடையாது. சூரிய சந்திரர்களே கிடையாது, பஞ்சபூதங்கள் கிடையாது, எதுவுமே கிடையாது. இருக்கா இல்லையா அங்க கர்த்தத்துவம் போன நிலையை அனுபவிச்சுட்டே இருக்கோமா இல்லையா, அது ஞான நிலையா இல்லையா? கர்த்தத்துவம் போய் கரும மூன்றும் கழலும். இந்த கருமத்தையே அவங்க என்ன பண்ணிருக்காங்க, பிரிச்சு பிரிச்சு வச்சிருக்காங்க. அதுக்குதான் என்ன பண்ணுவாங்க, ஒருத்தனுக்கு 3 பொண்டாட்டி அவன் செத்து போட்டா 3 பேரும் விடும் இல்ல, விடும் இல்லையா? அவன் செத்து போட்டா 3 பேரும் விட ஆயிடுறாள். அந்த மாதிரி 3 கர்மம், ஆகாமிய கர்மம், சஞ்சீத கர்மம், பிராரப்த கர்மம்னு 3 கர்மங்களும். ஏன்னா மனத்துல வேல்யூஸ் எல்லாம் விழுறது. இதுக்கு நீங்க எதை துறக்கணும் சொல்லுங்க, எதையும் துறக்க வேண்டாம். எதுக்கும் எதுக்கும் ஆக்சுவலா நல்ல உண்மையை புரிஞ்சுக்கணும். ஞானமா இருக்க விடாம நம்மளை பண்றது எது, பொய்கள், கரெக்டா? அது பேர் என்ன, தவிர்த்துட்டப்பா, இப்போ உணருப்பா, உண்மையா உணருப்பா, பொய்யா இல்ல. உடனே உணர ஆரம்பிச்சிட்டேன்னு என்ன பண்ணுவாங்க, அறிஞ்சிக்கிறது, தெரிஞ்சுக்கிறது, புக்ஸாக எழுதுறது, கேட்டுக்கிறது. லீவ் இங்கே ஆன்மீகன்றது 24/7 வாழணும், நல்லா வாழ்ந்துக்கிட்டு சொல்லிட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டு வாழ்க்கை, வாழ்க்கையில் என்னவோ உள்ள பொருளை உணர்ந்து அதுலேயே வாழ்ந்துக்கிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் தான் சொல்கிறது, சொல்கிறதுன்னா என்ன, இன்னொருத்தர் அந்நியமாக கூட நினைக்கிறது இல்லை, எனக்கு நானே உணர்ந்ததையே நான் ரசிச்சுக்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கேன். இல்லாட்டி இவ்வளோ எனர்ஜி எங்கே வரும், இவ்வளோ சத்சங்கம் எங்கே வரும், இந்த சத்சங்கத்தை ஒரு லைன் கூட எங்கேயாவது ஆரம்பிக்கப்பட்டிருக்கா சொல்லுங்கள், இந்த உலகத்தில் எங்கேயாவது ஆரம்பிக்கப்பட்டிருக்கா, எங்கேயும் ஆரம்பிக்கப்படல, அப்படி தான் நடக்க போகுது.
கர்த்தத்துவம் போய் கருமம் மூன்றும் கழலும். மூன்று கருமமும் என்ன, அதெல்லாம் எல்லாமே மூன்று கருமன்றது இல்லவே இல்லையே, நானே இல்லாதப்போ. மூன்று கர்மம், வரப்போற கர்மம், நடந்துட்டு இருக்கிற கர்மம், ஏற்கனவே இருக்கிற மொத்த நம்மளுக்குன்னு குவியலா இருக்கிற ஒரு தொகுப்பு சஞ்சித கர்மம்னு. எந்த கர்மமும் இருக்காது. ஏன்னா வந்து மூலமான நானை வந்து ரொம்ப க்ளோஸா நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அதனாலதான் நம்மளது வந்து 24/7 காத்தால ஒரு மணி நேரம் படுக்கை விட்டு எழுந்த உடனே விடக்கூடாது, அந்த ஆப்பர்ச்சுனிட்டி விடாதீங்க, அவ்வளவுதான். உங்களோட மனத்தையே ஒரு நீ உனக்கு எக்ஸிஸ்டன்ஸ் எப்படிப்பா இருக்கலாம்ன்ற மாதிரி ஒரு ப்ரோப் வருமா, ஒரு ரிசர்ச். என்ன ஆகிடப்படுது, உங்க ஆபீஸ் கெட்டு போயிடுப்பதா? நைட்டும் படுத்துக்கிறதுக்கு முன்னாடி பண்றீங்க வச்சுக்க, உறவெல்லாம் கெட்டு போயிடுப்பதா? எப்படி கெட்டு போவோம்? நான் வந்து இல்லாத நான்னாலதானே உறவுலையும் பிரச்சனை, ஆபீஸ்லயும் பிரச்சனை. ஒன்னு ஒன்னு பண்ணும்போது 100 வேற விதமான எண்ணங்கள் வருது. கோவில்ல நிற்கும் போது என்னென்னமோ எண்ணங்கள் வருது. எங்கேயோ நிற்கும் போது கோவிலை பத்தி எண்ணங்கள் அதை விட்டுட்டா மாதிரி வருது. எங்க எதுக்கும் ஒண்ணுமே எனக்கு என்ன எண்ணங்களை தடுக்கவே முடியாது. அப்பேற்பட்ட மாயாசக்தி ஆடின்னு இருக்கும் பொழுது எங்க போய் புதுசா போய் காட்டுல போய் ஒதுங்குவீங்களா? அப்படின்னா திருப்பி உங்க உடம்புல இருக்கிறது தான் மனசுன்னு நினைச்சுட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். மனத்துல உடம்பு இருக்கு, கர்மங்களா உடம்பு தோன்றி இருக்கு. ஸோ உடம்பை புதைச்சிக்கிறது, உடம்பை கொண்டு போய் மறைக்கிறதுனால, குடும்பத்திலேருந்து மறைக்கிறதுனாலையோ, வேலையை தவிர்க்கிறதுனாலையோ, துறக்கிறதுனாலையோ, பற்றுவதுனாலையோ, டூயிங்லேயே இல்லைப்பா, டூயர் போக வேண்டிய இடத்துல என்னப்பா டூயிங்கை பற்றி பேசிட்டு இருக்கேன்றாரு அடுத்த உடனே. அதனால்தான் வினையின் விளைவு பொறுமா. எப்படி எப்பேற்பட்ட மாஸ்டரா இருக்கணும் பாருங்க ரமண மகரிஷி. அதை பத்தி எங்க பேசுற, நானே இல்லாத இடத்துல வினையும் அதையும் வச்சுட்டு. அதெல்லாம் ஜட இயக்கங்கள். கர்மம் கடவுளோ உந்திப்பற, கர்மம் ஜடமதால் உந்திப்பற, வினை கடல் வீட்டினு முந்திப்பற, வீடு தரல் இல்லை உந்திப்பற. நாளைக்கு உங்க வீட்டை அப்படி வச்சிருந்தா என்ன, இப்படி வச்சிருந்தா என்ன, உங்க உடம்பு அப்படி வச்சிருந்தாதான் என்ன, இது எப்படி வச்சிருந்தாதான் என்ன, அட அங்க இல்லப்பா. நீச்சல் குளத்தை எவ்வளவு நாள் தான் சுத்துவீங்க? புக்கு புக்கா எத்தனை நாள் தான் படிக்க போறீங்க? ஏன் தெரியாமையே நான் பயப்படுது, புரியுதுங்களா? என்னவோ பயம் இதுக்கு. அது வந்து குரு சந்நிதி ஒன்றுதான் போக்கும். தைரியமானவங்க தான் இதை பண்ணுவாங்க. பார்த்தீங்கன்னா கர்த்தத்துவம் போய் கரும மூன்றும் கழலும் நித்தமா முக்தி நிலை. நித்தம் நித்தம் சனம் சனம் இருக்குது முக்தி நிலை தான். கர்த்தத்துவம் போச்சுனாலே அப்பவே இதுக்குன்னு வீட்டை திறந்துட்டு ஒருத்தன் போயிட்டு, ஆக்சுவலா வீட்டை திறந்துட்டு நல்ல பக்குவியதான் வச்சுங்க, அங்க போய் ஞானம் அடைஞ்சா கூட ஐயோ இதுக்கு போய் வீட்டையே திறந்துருக்க வேண்டாமே. புரியுதா? ரமண மகரிஷி அதை சொல்லியிருக்காரு. என்னுடைய ஞானம் கூட கர்மம் தான் பொறுமா. நீங்க ஞானம் அடையிறது கூட கர்மம் தான். எங்கேயோ விட்டகர தொட்டகரம் இல்லாம நீங்க என் முன்னாடி உகர முடியாது. இப்பேற்பட்ட இதை வந்து நீங்க வாங்கணும்னா அப்பேற்பட்ட பக்குவியா இருந்து ஆகணும். இப்ப இந்த ஜென்மத்தோட நீங்க உங்களை கம்பேரே பண்ணிக்க கூடாது. ஆக்சுவலா இந்த செகண்ட் கேட்டதுல இருந்து அடுத்த செகண்ட்ல இருந்து உங்களுடைய தாட் பேட்டர்ன்ஸு, உங்களுடைய ஃபீலிங் பேட்டர்ன்ஸு, எல்லா பேட்டர்ன்ஸும் நோ பேட்டர்ன்ஸ் ஃபார் மீ, ஐ டோன்ட் பேட்டர்னைஸ் எனி திங் அட் ஆல்.